டாபிக் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்ம இந்த அல்ட்ரேஷன் ப்ராசஸ் பார்த்தோம், அந்த டைப்ஸை பார்த்தோம், அண்ட் தென் டு செக் தி அல்ட்ரேஷன் சம் வேரியஸ் ஃபுட் மெட்டீரியல்ஸ் பார்த்தோம். இப்போது இது எப்படி நம்ம வந்து தடுக்கிறது, ப்ரிவென்ஷன் ஆஃப் அல்ட்ரேஷன், ஓகேங்களா, இதை வந்து நம்ம எப்படி நம்ம தடுக்க முடியும் அப்படின்னா, இன் 1954 நம்ம இந்தியன் கவர்மெண்ட் வந்து ஒரு ஆக்ட் கொண்டு வந்தாங்க, ஓகேங்களா. 1954 தட் இஸ் த இந்தியன் கவர்மெண்ட் ப்ரொடியூஸ் அன் ஆக்ட் தட் இஸ் த ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் அல்ட்ரேஷன் ஆக்ட் கொண்டு வந்தாங்க 1954 டு மேக் அல்ட்ரேஷன் எ லீகலி பனிஷபிள் அஃபென்ஸ், ஓகேங்களா. ஸோ அதனால் இப்போ என்ன ஆச்சுன்னா, இந்த அல்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து அதிக அளவு வந்து யாருமே அவ்வளோ தைரியமாக பயன்படுத்துறது இப்போ கிடையாது, ஏன்னா கவர்மெண்ட் வந்து தே அண்டர்டேக்கிங், அதனால் இது ஒரு அஃபென்ஸ் அப்படின்னு கொண்டு போனதுனால பயந்துட்டு அதை வந்து அதிக கம்பெனிஸ் வந்து நல்ல ஒரு தரமானது கொடுக்கணுங்கிறதுல இப்போது அவங்க ஒரு இதை ப்ரிவென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹவர் தட் அடிக்வாட் த ப்ரிகாஷன் மஸ்ட் பி டேக்கன் பை தி கஸ்டமர்ஸ், பட் நம்ம யூஸ் பண்ணுறவங்க நம்ம தானே இருந்தாலும், ஸோ நமக்கு வந்து கண்டிப்பாக அது மேலே இருக்கக்கூடிய அந்த அவேர்னஸ் கண்டிப்பாக நமக்கு இருக்கணும், ப்ரிகாஷன்ஸ் இருக்கணும். டைம் த பர்ச்சேஸ் ஆஃப் ஃபுட் ப்ராடக்ட், நம்ம வந்து ஒரு பொருளை வாங்க போகிறோம் அப்படின்னா தரமானதாக இருக்குது, விலை மலிவானதாக பார்க்குறத விட தரமானதான்னு பார்த்து நம்ம ஒரு பொருளை வாங்கணும். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ். ஃபஸ்ட், பர்ச்சேசிங் ஆஃப் ஃபுட் ஐட்டம்ஸ் இன் பேக்கெட், அதில் இந்த ISI அப்படிங்கக்கூடிய ஒரு அக்மார்க் லேபிள் வந்து அதில் இருக்கணும். டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங், ஓகேங்களா, டேட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இருக்கணும், அண்ட் அதனுடைய எக்ஸ்பிரி இருக்கணும், எக்ஸ்பிரி டேட் இருக்கணும், மேனுஃபேக்சரிங் டேட் அண்டு எக்ஸ்பிரி டேட் அதில் இருக்கணும், கண்டிப்பாக இருக்கணும். அடுத்து, அவாய்டிங் தி ஆர்டிஃபிஷியலி கலர்டு ஃபுட் மெட்டீரியல்ஸ், ஆர்டிஃபிஷியலாக வந்துட்டு நிறைய ஃபுட் மெட்டீரியல்ஸ் வந்து நமக்கு கிடைக்குது இப்போது, ஓகேங்களா. இப்போது நம்ம ஒரு ஒரு திங்ஸ் வாங்க போகிறோம், அது நிறைய கலர் கோட்டிங் பண்ணி அட்ராக்டிவ் பண்ணுறதுக்காக, இப்போ ஐஸ்கிரீம்லாம் பார்த்திங்கன்னா நிறைய கலரில், அது ஃபுட் கலர், நேச்சுரல் ஃபுட் கலர் இருக்குது, ஓகேங்களா. அதே ஃபுட் கலரை வந்துட்டு கெமிக்கலாக கொடுப்பாங்க, ஸோ அந்த மாதிரியான ஆர்டிஃபிஷியல் ஃபுட் கலரிங் வந்து நம்ம எடுத்துக்கக்கூடாது. ஸோ ஆர்டிஃபிஷியல், ஸோ கலர்டு ஃபுட்டை நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். அதே போல் இந்த பவுடரிங் ஸ்பீசிஸ், இந்த ஸ்பெஷல் கேர், இதெல்லாம் வந்துட்டு நம்ம கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும். ஸோ பவுடரிங் மெட்டீரியல்ஸ், ஓகேங்களா, நம்ம யூஸ் பண்ணக்கூடிய பவுடர்ஸ். தென் இந்த ரிப்போர்ட்டிங் தி ஹையர் அத்தாரிட்டிஸ் அபவுட் தி ட்ரேடர்ஸ் இன்டல்கிங் தட் அல்ட்ரேஷன் கேன் ப்ரிவென்ட் டு த சர்டன் எக்ஸ்டென்ட். இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், இல்லை நமக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம் பண்ணுது அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நம்ம அந்த ஃபுட் நம்ம யார்கிட்ட வாங்குறோமோ அந்த அத்தாரிட்டி கிட்ட போய் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணணும், ரிப்போர்ட் பண்ணணும். ஸோ இது வந்து ஒரு ப்ரிகாஷனுக்காக தான், ஸோ அண்ட் ஆல்சோ ப்ரிவென்ட் டு த சர்டன் எக்ஸ்டென்ட், ஒரு ஒரு அளவுக்கு மீறி அது போகாமல் நம்ம தடுக்க முடியும். அதே போல் ப்ரிவென்டிங் டம்பிங் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் எஃப்ளுவன்ஸ் அண்ட் பாய்சனஸ் மெட்டீரியல்ஸ் அண்ட் அக்ரிகல்ச்சர் லேண்ட்மார்க், ஓகேங்களா, இது ரொம்ப முக்கியம். இப்போ இந்த அக்ரி லேண்ட்மார்க்கில் நம்ம எது டம்ப் பண்ணக்கூடாது அப்படின்னா, இண்டஸ்ட்ரியல் எஃப்ளுவன்ஸ், ஓகேங்களா, எஃப்ளுவன்ஸை நம்ம அவாய்ட் பண்ணும். அதே போல் சம் இந்த பாய்சனஸ் மெட்டீரியல்ஸையும் நம்ம அவாய்ட் பண்ணும். ஸோ இந்த எஃப்ளுவன்ஸ் இருக்கக்கூடிய மெட்டீரியல்ஸை, இண்டஸ்ட்ரியல் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ், பாய்சனஸ் மெட்டீரியல்ஸ், நம்ம டொமஸ்டிக் வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் கூட சில டைம் வந்து என்னாகும்னா ரொம்ப கண்டாமினேட் ஆனிச்சுன்னா அதை வந்து நம்ம டம்ப் பண்ணக்கூடாது. எஸ்பெஷலி அந்த டையிங் இண்டஸ்ட்ரீஸ் ஆகட்டும், சம் கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸில் வரக்கூடிய அந்த வேஸ்டேஜ் எல்லாமே நம்ம வந்து இந்த லேண்ட், அக்ரி லேண்டில் கொண்டு போயிட்டு நம்ம டம்ப் பண்ணவே கூடாது. ஸோ இட் ஷுட் பி ஸ்பாயில் தி அக்ரிகல்ச்சர் ப்ராசஸ் அண்ட் ஆல்சோ அந்த நம்ம யூட்டிலைஸ் பண்ணக்கூடிய அந்த ஃபுட் மெட்டீரியலையுமே ஆட்டோமேட்டிக்காக கண்டாமினேட் ஆகிடும். ஸோ அதனால் அவாய்ட் பண்ணுறது
மஸ்ட். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் த ப்ரிவென்ஷன் ஆஃப் அல்ட்ரேஷன் ப்ராசஸ். ஸோ ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸியாக உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இந்த அல்ட்ரேஷன் ப்ரிவென்ஷன் வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருமே எடுத்துக்கணும். ஸோ தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ வில் மீட் அ நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.